ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜீவா. இன்றைக்கி ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கடாயில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கங்க, அதில் ஒரு கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. இந்த தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நாம் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம ட்ரையாக நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் சுகர் எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பூம்பழம் 3 பழம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பூம்பழம் எடுத்திருக்கேன், அதை வந்து இந்த சர்க்கரையோடு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ பழம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையே நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எந்த கப்பில் சுகர் எடுத்தோமோ அந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்துருக்கோங்க. அதே அளவு எந்த அளவுக்கு நம்ம சுகர் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுடலாங்க. நம்ம இதை நல்லா வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக கலந்துக்கணுங்க, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கலக்கும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணோம்னா கோதுமை மாவும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்துக்கணுங்க, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்தளவு இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாங்க, நல்லா ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு, இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா வீட்டில் நம்ம சோடா மாவு வச்சுருப்போம் இல்லைங்களா, மாவுக்கு போடுற சோடா உப்பு, அதில் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க, இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்துக்கணுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா பஃபியாக மாவு வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம கலந்த உடனே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோங்க. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க, ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா நாம் அந்த ஸ்வீட் போட்ட உடனே கரிஞ்சு போயிடும், உள்ளேயெல்லாம் வேகாது. அதனால் ஆயில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம போண்டா மாதிரி எடுத்து அப்படியே போட்டுக்கலாங்க, அப்படியே வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாவை எடுத்து சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா வேகட்டுங்க. அப்படியே நம்ம மெதுவாக அப்படியே திருப்பி விடலாங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நாம் இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும்.
இதே போல் மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அருமையான ஸ்வீட் கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நம்ம எடுக்கும்போது சாஃப்டாக இருந்துச்சு, இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.